அலோபதி மருத்துவத்தின் அராஜகத்தின் உச்சகட்டத்தை நேரடியாக கண்டித்து உருவாக்கப்பட்ட பதிவு இது. இந்த அராஜகத்தை செய்த திருப்பூர் கலெக்டர் அவர்களுக்கும் காங்கேயம் தாசில்தார் அவர்களுக்கும் டாக்டர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் முத்தூர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பிரசாந்த் தாமரை கண்ணன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் டிடி விங்னதோ இருக்காமா ஏதோ விங்கு அந்த விங்குக்கும் இந்த மலர் மருத்துவமனைக்கும் சுகாதாரத்துறை மினிஸ்டருக்கும் இந்த அராஜகம் செய்த 75 பேருக்கும் நேரடியாக கண்டித்து உருவாக்கப்பட்ட ஒரு பதிவு இது. ஆம் நண்பர்களே, இந்த அராஜகம் நடந்தது 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2017. நடந்த இடம் திருப்பூர் மாவட்டம் முத்தூர். காரணம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல், மருந்து மாத்திரையே சாப்பிடாமல், தடுப்பூசியே போடாமல், அயன் டேப்லெட்டே சாப்பிடாமல், வீட்டிலேயே ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் தானாக சொந்தமாக ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் குழந்தைய பெற்றுக்கிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணாமல் மறுட்டி சுகப்பிரசவத்து பிரகாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டில் குழந்தை பெற்றுட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது இந்த தந்தையும் தாயும் மருத்துவரையோ சுகாதாரத்துறையோ யாரையும் கூப்பிடாமல், நான் சொன்ன இந்த மேலே சொன்ன இந்த இவ்வளோ பேரும் இவங்க கூட 75 பேர் வந்து அந்த சதீஷ்ங்கிறவரை வீட்டு அரெஸ்ட்டு வச்சு செல்ஃபோனை பிடுங்கிட்டு குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அம்மாவை டார்ச்சர் பண்ணி, மாமியார் மாமனாரை டார்ச்சர் பண்ணி, அவங்க அம்மா மயக்கமே போட்டு தொப்புள் கொடி திருடிட்டு வேற போயிட்டு இத்தனை வேத்தையும் மிரட்டி மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு அராஜகத்தை நடத்தியிருக்கிறார்கள். இத்தனை வருஷமாக நான், 8 வருஷமாக, என் பேர் ஈழர் பாஸ்கர், நான் 8 வருஷமாக யூடியூப்பில் பேசிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த கலெக்டர் பேரையோ எந்த ஒரு டாக்டர் பேரையோ நேரடியாக நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்க வேலையை பார்க்குறாங்க, நான் வேலையை என் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த முறை நான் வேறு வழி இல்லாமல் டாக்டரோட பேரும் கலெக்டர் பேரும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு ஊரெல்லாம் மேடை போட்டு மைக்கு போட்டு யூடியூப்பில் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, அலவதி மருத்துவம் அராஜகம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தா, வீட்டுக்குள்ளேயே பூந்து சுகப்பிரசவம் பெற்றுக்கிட்ட ஒரு தந்தையின் தாயையும் இவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கீங்களே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே தமிழக மக்கள் அனைவரும், தமிழகம் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரும் இந்த பதிவை தயவு செய்து கேளுங்கள். இதுக்கு ஒரு உடனே ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா அராஜகத்தின் உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு. நான் சொன்ன இந்த பேர் லிஸ்டில் டாக்டர் தமயந்தி அப்படிங்கிறவங்க பேர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதையும் சேர்த்துக்கிங்க. இந்த மொத்த அராஜகத்துக்கும் மிக முக்கிய காரணம் டாக்டர் தமயந்தி அவர்கள். நண்பர்களே, திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர், நந்தினிங்கிறவங்க ரெண்டு பேருமே இயற்கையாக எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போகாமல் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இவங்க நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு பல்வேறு டாக்டர் ஃபசல் ரஹ்மான் போன்ற பல்வேறு நல்ல உள்ளங்களுடைய வீடியோலாம் பார்த்துட்டு பல்வேறு விஷயங்களை கற்றுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க வீட்லேயே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் காலையில் 3:30 வீட்லேயே குழந்தை பிறந்திருக்கு. நல்லபடியாக இவரே பிரசவம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தொப்புள் கொடியை கட் பண்ணாமல் வளர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மறுட்டி சுகப்பிரசவம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது தொப்புள் கொடியை கட் பண்ணாமல் எப்படி ஒரு குழந்தைய வளர்த்துறதுன்னு அதெல்லாம் ஒரு ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட் வேணுங்கிறக்காக காலைல குழந்தை பிறந்தோடனே இவங்க ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி எனக்கு குழந்தை எங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, வீட்லேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சும்மா பேசியிருக்காங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இந்த அதிகாரிகள் காலையிலங்க 3:30 குழந்தை பிறந்திருக்கு, 8 மணிக்கு 2 நர்ஸ் வராங்களாமா, வந்துட்டு உடனே தொப்புள் கொடியை கட் பண்ணுறேன் நிற்கிறாங்களாமா. இவர் சொல்கிறார், அம்மா உங்களை யார் கூப்பிட்டா, இப்போ நீங்கள் போங்க, எனக்கு குழந்தைய வளர்த்துக்க தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை, இது வந்து இல்லீகலு, தொப்புள் கொடியை உடனே கட் பண்ணணும், யார் கேட்டு குழந்தை பார்த்துக்கிட்டீங்க, இது வந்து அரசாங்கத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இவர் உடனே இந்த 2 நர்ஸை பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாராமா. அதுக்கப்புறம் அதை விட பெரிய நர்ஸ் ஒருத்தங்க வந்தாங்களாமா, வந்துட்டு ரொம்ப கட்டாயப்படுத்துனாங்களாமா, எப்படியாவது அந்த தொப்புள் கொடி அறுக்கிறதுக்கு. இவரும் அந்த நர்ஸுக்கிட்டையும் பேசி நீங்கள் போங்கம்மான்னு சொன்னோன்னா, நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன், இரு நான் மேலே போய் டாக்டர் அனுப்புகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 டாக்டர் வந்தாங்களாமா. ஒருத்தங்க ஆயுர்வேதம் படித்தவங்க, கேரளாக்கார டாக்டர், இன்னொருத்தங்க எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ராஜலட்சுமி. நான் இது வரைக்கும் யாருடைய பேரையும் சொல்லாமல் தான் யூடியூப்பில் பேசுவேன். இப்போ நான் ஏன் இந்த பேரெல்லாம் சொல்கிறேன்னா, இது அராஜகத்தின் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் பேர் சொன்னாமல் பேசினோம்னா நல்லா இருக்காது. ஸோ டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காங்களாமா, நெகட்டிவாக பேசியிருக்காங்களாமா, யார் கட்டி பற்றிட்டீங்க, குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து, அம்மா மயக்கம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பேசி
அவர் ரொம்ப நெகட்டிவாக பேசி டீமோட்டிவேட் பண்ணி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அராஜகம் பண்ணி வீட்டுக்குள்ளே போந்து தொப்புள் கொடியை கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவரும் அந்த மாட்டியும் பேசி சமாளித்து, எனக்கு எல்லாம் தெரியுங்கம்மா, லோட்டஸ் பர்த்துன்னு இருக்குது, மறுபடியும் சுகப்பிரசவன் இருக்குது, டிலே கட் ஆஃப் அம்ப்ளிகபிள்னு இருக்குது, எங்களுக்கு தெரியும், நானும் மெடிக்கல் படிச்சிருக்கேன், நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ரோட்டில் போய் நின்றுட்டு கத்து கத்துன்னு கத்தாங்களாமா, ஊரே கூடிருச்சாமா, நம்ம வெளியேருந்து கத்துறாங்களாமா, எம்பிபிஎஸ் தானே படிச்சிருக்காங்க இவங்க, இவங்க கிரெடிட் கார்டு கலெக்ஷனுக்காக வந்திருக்கீங்க, ஏமா கிரெடிட் கார்டு வேணால் கலெக்ஷனில் வந்து சிட்டி பேங்க்கு இந்த ஸ்டாண்டர்ட் சார்ட் பேங்கில் சேர்ந்துக்குங்கம்மா, இந்த கலெக்ஷன்லாம் தரலன்னு கத்துனீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா கலெக்ஷன்லாம் வரும், டாக்டர் ரோட்டுன்னு கத்துவாங்களா, இப்படி கற்று கற்றுன்னு கத்தும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா போயிட்டு அதோட பெரிய டாக்டர் அனுப்பிச்சாங்களாம்மா, அவங்க வந்து என்ன சொன்னாங்களாம்மா, இந்த தொப்புள் கொடி கட் பண்ணலன்னா அதில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் காற்று வழியாக ஜன்னல் வழியாக பரவி ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் நோய் வந்துடும், 5 நிமிஷத்தில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சண்டை பிடிக்கிறாங்களாம்மா. இன்னொன்று கேட்குறாங்களாம்மா, செத்துப்போன ஒரு தொப்புள் கொடியும் நஞ்சு கொடியும் ஏன் வச்சுருக்கீங்க, அதான் செத்து போயிருச்சல்ல, அதை தூக்கி வீச வேண்டியதானே, கட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, இறைவனுக்கு அறிவு இல்லையா, ஒருவேளை அது கட் பண்ணணும்னா இறைவனே கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருப்பாரா இல்லையா, இதுக்குள்ளே பெரிய சயின்ஸ் இருக்குது. இதை பற்றி மறுபடியும் சுகப்பிரசவன்னு நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன், மறுபடியும் சுகப்பிரசவம் லோட்டஸ் பர்த்னு போடுங்க, நிறைய வரும், டிலே கட் ஆஃப் அப்னிகபிள் கார்டு அப்படின்னு போடுங்க, அமெரிக்காவில் நிறைய பேர் ரிசர்ச் இப்போ தான் ரிசர்ச்சே ஆரம்பிச்சிருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, முதல் முதல்ல கட் பண்ணவே கூடாது, அதுக்கு கட் பண்ணாமல் வளர்த்தணும். இது இப்போ நான் இதை பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அது ஒரு தனி வீடியோ, தனியாக பார்த்துக்குங்க. இப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நர்ஸை வச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இவர் மறுபடியும் அவங்ககிட்டையும் பேசி யோசிச்சு பாருங்கள், குழந்தை பெற்றுக்கிட்ட அம்மா எவ்வளவு கஷ்டத்தில் இருப்பாங்க, ஒரு ரெஸ்ட்டு வேணும், குழந்தைக்கு பால் கொடுக்கணும், இந்த இவங்க கொடுத்த டார்ச்சரில் அந்த அம்மா கண்ணில் தண்ணியாக தண்ணி ஊற்றி அந்த அம்மா உறவு கழுதுட்டுருக்க, குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இவர் வேறு இவங்கள பேசி பேசி டென்ஷன் ஆகி நின்றுருந்து ஒரு நல்ல ஒரு சுகப்பிரசவம் நடந்த ஒரு வீட்டுக்குள்ளே போய் எல்லோரும் சூப்பராக கும்மி அடிச்சிருக்காங்க. இந்த அம்மா வெளியே போனோடனே அதுக்கப்புறம் வந்தாராமா காங்கேயன் தாசில்தார். ஆமாம், தாசில்தாரத்துக்கும் தொப்புள் கொடிக்கு என்ன சம்மந்தம், அவர் வந்து என்ன பண்ணாராமா, திருப்பூரில் கலெக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். ஆமாம், இதுக்கு கலெக்டர் யார், இது இவர் வீட்டில் குழந்தை பெற்றுக்கு கலெக்டருக்கு என்ன சம்மந்தம், இப்படி கலெக்டருக்கு ஃபோன் கலெக்டர் பண்ணியிருக்காரு, தாசில்தாருக்கு ஃபோன் பண்ணி முதல்ல அந்த வீட்டுக்கு போ, தொப்புள் கொடி கட் பண்ணாமல் போகாதேன்னு இருக்காங்களாமா. இவர் தாசில்தாரும் 3 பேர் வந்திருக்காங்களாமா. இந்த தாசில்தாருக்கும் ஒன்றும் தெரியாது, கலெக்டர் ஃபோன் பண்ணியிருக்காரு, இவர் வந்து உட்காந்துட்டார், உட்காந்துட்டு இந்த சதீஷ்ங்கிறவரை டார்ச்சர் பண்ணுறாராமா, நீ முதல்ல கட் பண்ணுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகணும், கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணுன்னு உட்காந்துருக்காராமா, கட் பண்ணாமல் நான் போக மாட்டேன்னு உட்காந்துருக்காமா. இவர் வந்து இவரையும் சமாளித்து இல்லைங்கய்யா நான் கட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா, வெள்ளக்கோயில் மற்றும் காங்கேயத்தைச் சேர்ந்த மருத்துவ குழுவினர் 70 பேர் வேறு வேலை வெட்டியே இல்லை உங்களுக்கெல்லாம், இந்த 70 பேரும் கிளம்பி, இதில் வேறு முத்தூர் ஹெட்டு டாக்டர் வேறு எல்லாம் கிளம்பி வந்து அவங்க வீட்டுக்கு முன்னால் மொத்தம் 80 பேருங்களாமா, இந்த 80 பேர் நின்றுட்டு இவங்க அப்பா அம்மாவை சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்களாமா, உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இல்லைனா குழந்தை இறந்துடும், மஞ்சக்காமல் வந்துடும், அம்மா இறந்துருவாங்க, அவர் 2 பேர் இறந்துருவாங்கன்னு. ஏங்க, சதீஷ்ங்கிறவருக்கு எல்லா டிக்கெட்டிங்கும் தெரியும், நீங்கள் அவங்ககிட்ட தானே பேசணும், ஒன்றும் தெரியாத அப்பாவி மாமனார் மாமியார் அப்பா அம்மாக்கிட்ட போய் உங்கள் வீரத்தை காட்டுறீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே யாருக்காவது தில் இருந்தால் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் ஹீலர் பாஸ்கர் எங்கிட்ட வந்து உட்காந்து பேசுங்க பார்க்கலாம், இல்லை டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் இருக்கார் என் குருநாதர் சென்னையில், அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க பார்க்கலாம், நாங்கள் எத்தனை வருஷமாக யூடியூப்பில் பேசிகிட்ருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் என் பேர் தெரிஞ்சிருக்கும், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் தெரியுதா இல்லையா, வாங்களே பார்க்கலாம், உட்காந்து பேசலாம் பார்க்கலாம். அதை விட்டுட்டு அப்பாவி வீட்டுக்குள்ளே போய் ஏங்க இவ்வளோ கொடுமை பண்ணுறீங்க, இப்படி அவங்க வீடு கொடுமை பண்ணி பிபி அப்பாவுக்கு பிபி அதிகமாகி அங்கே போய் உட்காந்துட்டு செக் பண்ணல, பிபி அதிகமாக இருக்குது, குழந்தைக்கு பிபி அதிகமாக இருக்குது, அம்மாவுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, அனிமிக்காக இருக்குது, ஆபத்து வந்துடும் சொல்லி அவங்க அப்பாவுக்கு பிபி ஓவராகி அவர் அப்படியே நடுங்கி உட்காந்துருக்காராம்மா. இவங்க அம்மா மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்களாம்மா. இதில் என்ன காமெடினா, ஒழுங்காக போயிட்டு இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே இயற்கையாக பிரசவம் பெற்றுக்குள்ள வீட்டுக்குள்ளே எங்கள் 75 பேராக போய் நீங்கள் அட்டகாசம் பண்ணுவீங்க, இதையும் பார்த்துட்டு நாங்கள்லாம் சும்மா இருக்கோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கெல்லாம். கடைசியாக இந்த சதீஷ்ங்கிறவர் வேறு வழி இல்லாமல் ஏன்னா செல்ஃபோனே பிடுங்கிட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டு, 75 பேர் வீட்டுக்குள்ளே நின்றுருக்காங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, யாரும் உதவி செய்யலை, யாருக்கு இப்போ எனக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டுங்க, வன்கொடுமை. கடைசியாக என்ன பண்ணியிருக்காரு, சரின்னு சொல்லி நான் வந்து தொப்புள் கொடி அறுக்கிற சம்மதிக்கிறேன், அறுத்துட்டா நீங்கள்லாம் வீட்டு விட்டு போயிடுவீங்களான்னு கேட்டிருக்காரு. உடனே தாசில்தார் ரொம்ப நாசுக்கா, சரி தம்பி, இதான் தம்பி கேட்டிருக்கேன், தொப்புள் கொடி மட்டும் அறுத்துரு தம்பி, நாங்கள்லாம் போயிடுறோம், இதான் தம்பி கேட்குறோம் அப்படின்னு நயவஞ்சகமாக
நடித்து தொப்புள் கொடியை அறுக்கிறதுக்கு சொன்னோடனே உடனே தொப்புள் கொடி அறுத்ததும் இல்லாமல் தொப்புள் கொடியை கொடுங்கன்னு கேட்டப்போ கொடுக்க மாட்டோம், இதை நாங்கள் கொண்டு போய் நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் சொல்லி தொப்புள் கொடியை திருடிட்டு வேற போயிருக்கிறாங்க. இவருங்க தொப்புள் கொடியோட மதிப்பு தெரியுமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஸ்டெம் செல்ஸ் அண்டார்டிகாவில் ஒரு பெரிய இடத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா தொப்புள் கொடியும் சேகரித்து வச்சுட்ருக்குறாங்க. எதுக்குன்னா ஃப்யூச்சரில் அதுக்கு கோடி ரூபா மதிப்பு இருக்கும், புரிஞ்சுக்குங்க. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துடைய ஸ்டெம் செல்ஸு திருடுறாங்க. இதனால தான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி அப்படிங்கிறதும் அம்பலிக்கல் பேங்க்னு ஆரம்பித்து நம்ம தொப்புள் கொடியை அவங்க திருடிட்டு போகிறதுக்கு 80,000 ரூபா பணம் வேறு வாங்குறாங்க, மாதம் மாதம் வேறு பணம் கட்ட சொல்கிறாங்க. நம்பாதீங்க, இது எல்லாமே பொய், எல்லாமே ஏமாத்து வேலை. ஸ்டெம் செல்ஸ் உங்கள் குழந்தையோட உசுறு, அதை நீங்கள் தான் வச்சுக்கணும். இது எப்படி பதப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான மதிப்புள்ள, அதுவும் இங்கே பாருங்க, சுகப்பிரசவ மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் வீட்லேயே பிரசவம் பெற்றுக்கிட்ட ஒரு குழந்தையோட தொப்புள் கொடி இன்டர்நேஷ்னல் லெவலில் கோடி ரூபா, பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுங்க. அப்படி ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை பேர் சேர்ந்து அந்த தொப்புள் கொடியை திருடி விற்கிறக்காக அதை வேற எடுத்துகிட்டு வேற போயிட்டாங்களாமா? இந்த அராஜகத்தை நாம் உடனடியாக தட்டி காக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கடைசியாக தொப்புள் கொடியை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் உச்சக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு. தாசில்தார், காங்கேயத்தின் தாசில்தார் வந்து, தம்பி சரி தம்பி தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணியாச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருங்க, குழந்தை வீக்காக இருக்குது, அம்மா வீக்காக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் வந்து 48 நாள் அப்சர்வேஷனில் இருக்கணும், தடுப்பூசியெல்லாம் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த சதீஷ் சொல்லியிருக்காரு, எங்க தொப்புள் கொடியை கட் பண்ணால் நீங்கள்லாம் கிளம்பிடுவீங்கன்னு சொல்லி தானே கட் பண்ணீங்க, இப்போ என்னங்க ஏமாத்துறீங்க, நடிக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, ப்ளீஸ் போங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லை இல்லைப்பா, இது வந்து தொப்புள் கொடி கட் பண்ணால் பார்த்தாதுன்னு அடுத்த டைரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்து மறுபடியும் டார்ச்சர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், தடுப்பூசி போடணும் அப்படின்னு இவர் கெஞ்சி கேட்டிருக்காரு. இந்த தாசில்தார் விடலை. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, கலெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறாரு, கலெக்டர் சொன்னால் நான் கேட்பேன் அப்படிங்கிறாரு. ஓ, அப்போ கலெக்டர் சொன்னால் என்ன கேட்பீங்களா சார் நீங்கள்? அப்போது கலெக்டர் நாளைக்கு என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பரவாயில்ல, இன்னொன்று, இப்போ நீ வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னா நான் ஒரு ஃபோன் பண்ணேன்னா 150 பேர் வருவாங்க அப்படின்னு. யாருங்க, அடியாளா ரவுடியா, ஏன்னா அதுக்குன்னு 150 பேர் எப்பவுமே லாரியில் வச்சுருப்பீங்களா? இப்படி 150 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இனிமேல் 150 பேருக்கு நீ தான் டீ வாங்கி கொடுக்கணும், 3 நேரம் சோறு போடணும், தங்குறக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், ஏன்னா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. இது என்னங்க, அராஜகத்தின் உச்சகட்டமாக இருக்குது, அன்பு செல்வனை விட ரொம்ப மோசமாக இருக்குது. சினி ஃபீல்டில் அன்பு செல்வன் காசு கொடுக்கலன்னா வசூல் பண்ணுவானாமா, அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. தொப்புள் கூடிய திருடருக்கு இப்படி அந்த தாசில்தார் சொல்லி இவரை ஓவர டென்ஷன் பண்ணி ஒரு ஓசி டீக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் இப்படி பண்ணியிருக்காரு. நான் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கிறேன் தாசில்தார் காங்கேயம் அப்படின்னு ஒரு கொரியர் ஒன்று அனுப்பிச்சு, புளி சாப்பாடு தயிர் சாப்பாடெலாம் டெய்லி கட்டி கட்டி கொரியர் அனுப்பலான்னு இருக்கிறேன் அவருக்கு. பாவம் சோத்துக்கல்ல போல் இருக்கு அவருக்கு, ஒரு சாப்பாட்டுக்கும் டீக்கும் இப்படியா வீட்டில் போய் பிச்சு எடுக்கிறது. இப்படி அடுத்தது தாசில்தார் உச்சகட்டத்துக்கு போய் இவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு மறுபடியும் அடுத்த கதை. யோசிச்சு பாருங்கள், குழந்தை பெற்றிருக்காரு, அவர் டென்ஷனாக இருப்பார், குழந்தை பாவம் குடிக்க பால் இல்லை, அம்மா டென்ஷனாக இருக்காங்க, மாமியார் மயக்கம் போட்டிருக்கிறாங்க, இப்படியா குடும்பப்படுத்துறது? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பதிவு நான் பண்ணதே இல்லை. ஏன் பண்ணதில்லைன்னா, ஏதோ நம்ம வாட்டி நம்ம இருக்கிற தெரியாமல் வேலையை பார்த்துக்கலாம், அவங்க வாட்டிக்கு என்ன பண்ணிட்டு போகலான்னு நினச்சா ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க. அடுத்ததுங்க, இதாவது பரவாயில்லைங்க, இந்த முத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய ஹெட் டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, பிரசாந்த் தாமரை கண்ணலாம் அவர் பேர், அவர் வந்திருக்கார். ஆமாம், ஹாஸ்பிட்டலில் தானே உங்களுக்கு வேலை, வீட்டுக்குள்ள அதுக்கு வரீங்க? வீட்டுக்கு வந்துட்டு ஒய்ஃப் ரூமுக்கு இவரோட கணவனின் அனுமதி இல்லாமல் மனைவியோட ரூமுக்குள்ளே போயிட்டு குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு மனைவியோட ரூமுக்குள்ளே போய் கூப்பிடாமக்கெல்லாம் உள்ளே போய் நீ அனிமிக்காக இருக்கிற, ரொம்ப பேடாக இருக்கிற, குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு டீமோட்டிவேட் பண்ணி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்களாம், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, ஆரோக்கியமாக இருக்கேன், நீங்கள்லாம் போனீங்கனாவே நான் தூங்கிடுவேன், தூங்கினா நான் பால் கொடுத்துருவேன், குழந்தைய காப்பாற்றிடுவேன் சொல்லி கெஞ்சும்போது அதெல்லாம் முடியாது சொல்லி அனிமிக்காக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இவர் என்ன படிச்சிருக்காரு, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்காரு, ஜன்னி வந்தால் என்ன பண்ணுவீங்க, யூரின் போச்சா, மலம் போச்சா, எப்படி நடந்துட்டுருக்கீங்கன்னு 1008 கேள்வி நெகட்டிவாக பேசி பேசி பேசி, பாஸ் டாக்டர்னா நல்ல வார்த்தை பேசணும்,
இப்படி வம்படியாக அனுமதியாக கூப்பிடாமல் வீட்டுக்குள்ளே போய் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் ஹெட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஹெட்டாக இருக்கலாம், அது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சுக்கோங்க. வீட்டுக்கெல்லாம் வந்தால் நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் நாங்களாம் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவோம். இது முதல் தடவைங்கிறனால இது பதிவோடு நிறுத்துகிறேன். இரண்டாவது முறை எங்கேயாவது எந்த கலெக்டராவது எந்த தாசில்தாராவது எந்த டாக்டராவது வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், கூப்பிடாமல் கொள்ளாமல் உங்கள் வீட்டுக்கு நேரில் வருவோம். ஓப்பனாக சொல்கிறேன், டைரெக்டாக சொல்கிறேன், அது யாராக இருந்தாலும் சரி, மினிஸ்டராக இருந்தாலும் சரி, வீட்டுக்கே வருவோம். என்ன நடக்குதுங்க, இப்படிப்பட்ட டாக்டர் போய் அங்கே போய் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி அவர் கேட்டிருக்காராமா இது எப்படி முடியும் அப்படின்னு. முடியுதா இல்லையா உங்களுக்கு தெரியலங்கிறக்காக நாங்கள் பண்ணாமல் இருப்போமா? இந்த அலோபதி டாக்டருக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் படிச்சிங்க இல்லையா படிப்பு, அது தப்பு, ஓப்பனாக சொல்கிறேன் தப்பு. நான் நிரூபிக்கிறேங்க, அலோபதி மருத்துவம் ஆங்கிலத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதே என் கூட வாங்க ஜெர்மன் நாட்டுக்கு போவோம். அலோபதி மருத்துவம் ஜெர்மன் நாட்டில் ஜெர்மனியில் படித்த ஒரு டாக்டரும் நீங்களும் உட்கார்ந்து பேசுங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன், நான் சொல்கிறதை எல்லாம் அவர் சரின்னு சொல்லுவாருங்க. எனவே நான் பல நாட்டு அலோபதி மருத்துவத்தை ரிசர்ச் பண்ணியிருக்கிறேங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. இப்படி இந்த சதீஷ் அவர் கையெடுத்து கும்பிட்டாராமா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு கெஞ்சும் கேட்காம இவங்க என்ன பண்ணுறாங்களாம்மா, சதீஷ் கொஞ்சம் விவரமாக பேசணுன்னே அவங்க அப்பா அம்மா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் போய் டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்களாம்மா. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எதாவது பண்ணிக்கலாம், அப்பா அம்மாட்ட போய் டார்ச்சர் போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. இப்படி நேரடியாக பேசுவதற்கு தெம்பு இல்லாத, டெக்னிக்கலி பவர் இல்லாத, ஒன்றும் தெரியாத இந்த மருத்துவ கும்பல் அப்பாவி அம்மாவையும் அப்பாவையும் டார்ச்சர் பண்ணி மயக்கம் போட வச்சு கொடுமைப்படுத்தி இந்த டாக்டரு அவங்கள கொடுமைப்படுத்தி இதை வேற இல்லை அங்கே அங்கே வந்து என்ன பண்ணாங்களாமா, எல்லாமே செஞ்சுட்டு அடிக்கடி ஃபோட்டோ எடுக்கிறாங்களாமா, அடிக்கடி வீடியோ எடுக்கிறாங்களாமா, ஹவுஸ் அரசர் வச்சுருக்காங்க, செல்ஃபோன் வேறு கையில் கொடுக்கல, இதோ ரவுடி பசங்களாம் 4-5 பேர் வந்திருந்தாங்களாமா, இவங்க எது கூட்டு வந்தாங்கன்னு தெரில, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில, இப்படி வந்து மிகப்பெரிய குடும்பப்படுத்தி சொல்கிறாங்களாமா வீட்டில் குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஓரளவு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் நாங்கள்லாம் அதை போய் ரிப்போர்ட் வந்து நாங்கள் வந்து மினிஸ்டருக்கு கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா எங்கே வேலை போயிருன்னு கடைசியாக புரிஞ்சுது. இவங்க யாரு மேலேயும் தப்பு இல்லை, மினிஸ்டர் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு, வீட்டில் இனிமேல் யாராவது குழந்தை பெற்றுக்கிட்டுனா டார்ச்சர் மேலே டார்ச்சர் கொடுங்க, அப்படி மீறி ஏதாவது குழந்தை பெற்றுக்குச்சுன்னா நர்ஸு வேலை போயிடும், டாக்டர் வேலை போயிடும், தாசில்தார் வேலை போயிடும், கலெக்டர் வேலை போயிடும், டிடி விங்கு வேலை போயிடணும், இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க வீட்டில் குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு. இந்த ப்ரெஷர் யார் கொடுத்தாலும் சரி, அது மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நான் நேரடியாக கண்டிக்கிறேன், நான் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கண்டிக்க வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ரொம்ப இது பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி 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 கெஞ்சின்னு கெஞ்சியிருக்காங்க இந்த டாக்டர். கடைசியாக வேறு வழி இல்லாமல், அதாவது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சதீஷும் குடும்பமும் யோசித்து கொண்டிருந்தது. இப்படி ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த ஹெட் டாக்டர் சொன்னாராமா, மரியாதையாக நீயே வரையா இல்லை நான் இழுத்துட்டு போகிட்டான்னு. இது சாரி டாக்டர், இது நல்லது இல்லைங்க, நீங்கள் யாராக இருந்துட்டு போங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது சரியில்லை, வேறு வழி இல்லாமல் நான் உங்கள் பேரை சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்படி ரொம்ப மிரட்டிட்டு கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு தெரியாமல் வாய் விட்டுருக்காரு, சரி நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர மாட்டோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வரலாம் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னோன்னே உடனே அதே பிடிச்சிட்டாங்களாமா, ஓகே அப்பா சொல்லிட்டாரில்ல அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி முத்தூர் இருக்கிற மலர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அட்மிட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் செல்ஃபோனை கையில் கொடுத்தாங்களாமா, இப்போ தான் அவருக்கு ஃபோனே கையில் வந்து ஹவுஸ்ட் அரஸ்ட்லேருந்து ரிலீஸே பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் கமிட் பண்ண முடியும், யாருக்கும் ஒரு ஃபோன் பண்ணி உதவி கேட்கக்கூட முடியலையாமா. சூப்பர் சாமா டெக்னிக். இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, அடுத்து இப்போ கேட்டிருக்காங்களாமா என் 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு. இவர் சொல்லியிருக்காராமா, அதை வந்துட்டு போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் 4 நாள் அடுத்த கட்ட உச்சகட்ட அராஜகம், முதல்ல 4 நாள் இருக்குன்னு சொன்னாங்களாமா, சும்மா இருந்தால் போதுன்னு சொன்னாங்களாமா, அதுக்கப்புறம் வேக்சினேஷன் தடுப்பூசி போடணும்னு சொன்னாங்களாமா, இவர் போட மாட்டேன்னு சொன்னாராமா, உடனே அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்களாமா, உடனே இவர் வந்து இல்லைங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்பொழுது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே நான் வெளியே போகிறேன்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் விட மாட்டோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் இது ஜிஹெச்சோட கண்ட்ரோலில் தான் வருது, நீங்கள் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹெட்டுக்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு சொன்னாங்களாமா. அவர் என்ன சொல்கிறாராமா, டிடி விங்கிலிருந்து எனக்கு மினிஸ்டர்லேருந்து லெட்டர் கிடைத்து வச்சு தான் உங்களை அட்மிட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்கம்மா. என்னங்க அநியாயமாக இருக்குது, நாங்களே வேண்டான்னு சொல்கிறோம், விட்டு தொலைய வேண்டியது தானே, அதுக்கு என்ன இவ்வளோ ஃபார்மாலிட்டி, யார் உருவாக்குனா,
இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, ஒரு நாள் இருக்குது. இப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஜிஹெச்லேருந்து ரெண்டு நர்ஸ் வந்தாங்களாமா, டாப் நர்ஸும் ரெண்டு நர்ஸும், மொத்தம் மூணு நர்ஸ் வந்து தடுப்பூசி போடுறக்காக தடுப்பூசி துடியாக துடிக்கிறாங்களாமா. இவர் வேண்டாம் வேண்டாம் தடுப்பூசி கெட்டது எனக்கு வேண்டாம் சொன்னால் கேளுங்க, குதிக்கிட்டு போங்கட்ட விட மாட்டேங்கிறாங்களாமா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு லேடி டாக்டர் ஒருத்தர் வந்தாங்களாமா, வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்களாமா. இப்படி தடுப்பூசி குத்துறக்காக இவங்களுக்கு என்ன பயம்னா, எப்படியாவது வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷத்தை கொடுத்து அந்த குழந்தை ஏதாவது ஏதாவது பண்ணி சுகப்பிரசவம் வீட்லேயே பார்த்துக்கிட்டா குழந்தைக்கு ஆபத்து வந்துடும்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு இவருக்கு புரிஞ்சு போய் அதனால தான் வீடியோவெல்லாம் எடுத்தாங்க. இந்த ரெக்கார்டை வச்சு நாளைக்கு அந்த குழந்தைய ஆபத்து ஏற்படுத்தி டிவியில் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு இனிமேல் வந்து சுகப்பிரசவம் வீட்டில் பெற்றுக்கிற சம்மந்தமாக பேசுகிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேலே குண்டர் சட்டமெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணலான்னு ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்காங்க போல் இருக்கு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணியிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் விட்டு யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் தப்பிச்சு வந்திருக்காரு. எங்கே இது என்ன அந்தமான் சிறையா இது, அந்தமான் சிறையில் கூட தப்பிச்சு வந்துடலாம் போல் இருக்கு. இப்படி பாவங்க ஒரு அப்பாவி குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்த கண்ணில் தண்ணி வருதுங்க பேசும்பொழுது. ஹாஸ்பிட்டலில் சொல்லாமல் கொள்ளாமல் தப்பிச்சு ஓடி வந்து அதுக்கப்புறமா அதாவது பரவாயில்ல தப்பிச்சு வந்தோன்னா ஃபோன் மேலே ஃபோன் வருதாமா, இவருக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்களாமா. இவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு மாமியாருக்கு மாமியார் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்களே டார்ச்சர் பண்ணுறாங்களாமா. ஏன்னா அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, இப்படி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களாமா. இந்த டைமில் இவர் வெளியே ஓடி வந்து ஃபோன் எடுத்து எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னோன்னே யாரோ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு. ஃபுல்லாக நான் பேசுகிற மாதிரி டீட்டெயிலெலாம் போடாமல் ஏதோ போட்டிருக்காங்க. உடனே அந்த ஃபேஸ்புக்கில் வந்தோடனே இதில் பேரு கீரெலாம் ஒன்றும் வரல, ஜென்ரலாக போட்டிருக்காங்க. போட்ட உடனே ஏதோ விஷயம் அவங்களுக்கு இருக்கும் போல் இருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தப்பிச்சு ஓடி வந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் இருந்தால் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இவர் மாமியார் வீட்டுக்கு தலைமறைவாக இருக்கார். குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிருக்கிறாரு, பாவமாக இருக்கு. ஓடி போய் உட்கார்ந்துருந்தா 5 மணிக்கு ஃபோன் வருதாமா, சரி உன் தொப்பில் கூட திருடிட்டு வந்தோம்ல அதை வந்து நீ வாங்கிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இவரை மறுபடியும் லாக் பண்ணுறக்கு மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த திருடிட்டு போன தொப்புள் கொடி கொடுக்கலையாமா, அந்த பிளசண்டாக பேக் இருக்கு இல்லைங்களா அதை கொடுத்தாங்களாமா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எதுக்கு வாங்கிட்டு போகணும் அப்புறம் எது கொடுக்கணும், சரி கொடுத்தீங்க இல்லையா அது உண்மையிலே இந்த குழந்தையோட தானா, இல்லை நீங்கள் அதை திருடி விற்றுட்டிங்களா, அது எத்தனை லட்சத்துக்கு எத்தனை கோடிக்கு விற்றிங்க, அது எங்கே இருக்குது, எதுக்கு வீட்டுக்கு வரணும், எதுக்கு வாங்கிட்டு போகணும், அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி திருப்பி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு நிறைய பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்களாமா. அது இவருக்கே சொல்கிறாரு, என்ன பேப்பர்லாம் பார்க்குறக்கெல்லாம் டைம் இல்லைங்க, கையெழுத்து போடுங்கிறாங்க, எனக்கே பைத்தியம் முடிச்சிருக்குன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போட்டாராமா. ஓஹோ சரி சரி, இப்படியெல்லாம் மிரட்டி கையெழுத்து வாங்கலாமா. இப்படி நிறையா கையெழுத்து வாங்கிட்டு கடந்த 4 நாட்களாக இன்றைக்கி வந்து 15ஆம் தேதி நான் பேசிகிட்டு இருக்கும்போது 15ஆம் தேதி காலையில் 12 மணி நான் பேசிகிட்டு இருக்கிறேன், 4 நாள் ஆச்சு. அவர் சொல்கிறாரு, ஃபோன் பண்ணி அழுகிறாரு, 4 நாளாக தூக்கம் இல்லைங்க, என் மனைவி தூங்கலைங்க, பால் கொடுக்கவே முடியலைங்க, குழந்தைய காப்பாற்ற முடியலைங்க, எங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, குழந்தைய பாதுகாக்க முடியலைங்க, பயமாக இருக்குங்க, யாராவது வந்தால் அது குழந்தைக்கு ஏதோ ஆபத்தோன்னு பயமாக இருக்குங்க, எங்கள் அம்மா மயக்கம் போடுறாங்க, அப்பா மயக்கம் போடுறாங்க, எங்களை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கதறாருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இது வரைக்கும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்பொழுதும் நான் வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ணுவேன், இப்போ ரொம்ப கஷ்டத்தோடு ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா இது அராஜகத்தின் உச்சகட்டம், உச்சகட்டம்னா உச்சாணி கொம்புன்னு பேர், வேறு வழி இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இனி ஊரில் வாழவே முடியாது. பொண்டாட்டி தொடக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க, யூரின் போடக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க, எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து தான் போக வேண்டியது போல் இருக்கும் போல் இருக்குது. இப்படி அது கதறனால இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேங்க. இப்போ கூட இந்த வினாடி கூட அவருக்கு இன்னும் நிம்மதி இல்லை, இன்னும் ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது, வீட்டுக்கு ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவரை டார்ச்சர் பண்ணாமல் இவருடைய அந்த ஃபேமிலி டார்ச்சர் பண்ணுறாங்க. சூப்பர் பிளான். இவர் இப்போ வீட்டில் உட்காந்துட்டு கண்ணில் கதறி கதறி அழுகிறாராமா, எனக்கு ஃபோன் பண்ணும்போது அழுதுகிட்டே பேசுகிறாரு, என்னை காப்பாற்றுங்க, யாராவது இல்லையா, நான் ஆரோக்கியமாக நல்ல ஒரு விஷயம் தானே பண்ணேன், இதுக்கு இவ்வளோ தண்டனையா அப்படின்னு ஒரு ஆம்பளை அழுதுட்டு கதறி கதறி அழுகிறாராமா. ஒய்ஃப் வீட்டுக்கு தலைமறைவாக போயிருக்காரு, இப்போ யோசிச்சுட்ருக்காரு அடுத்து எங்கே தப்பிச்சு போகலான்னு. ஒரு நாட்டுக்குள்ளே சொந்தமாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு அம்மா அப்பாவுக்கு தலைமறைவாக ஓரளவுக்கு தீவிரவாதம். அதான் இந்த அன்பு ஜெலியன், இந்த திருடனவன், பொய் சொன்னவன், இவனுங்கெல்லாம் ஊரில் சுற்றிட்டு இருப்பானுங்க, இவனுங்கெல்லாம் கண்டுக்க மாட்டிங்க. இந்த ஊரையை ஏமாத்தின ஒருத்தி ஜெயிலுக்கு போகிறா வர்றா, ஷாப்பிங் போகிறா வர்றா, அவள் எந்திரிச்சு நிற்கும் போது அவள் வரும்பொழுது ஒரு போலீஸ் தொப்பி எடுத்துகிட்டு போட்டுட்டு வணக்கம் சொல்கிறாரு, இதெல்லாம் நடந்துக்கலாம். அதான் சொல்கிறேனே, இந்த ஊரில் நல்லவங்க மட்டும் இருக்கக்கூடாது, யார் வேணாலும் வாழ்ந்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்படி கதறி கதறி அழுகிற ஒரு தந்தையை நாம் அனைவரும் சேர்ந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம்.
இப்போ கூடங்க மறுபடியும் ஃபோன் வந்து இன்னொரு ஃபோன் வந்து மூணாவது மாதம் நீ எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு டார்ச்சர் பண்ணி இவர் அதையும் சரியும் கொண்டு போய் சரி ரொம்ப டார்ச்சராக இருக்கேன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்க கொடுக்க போகும்போது அங்கே இருக்கிற நர்ஸு கேட்டாங்களாமா, நீங்கள் உடனே யூடியூப்பில் வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், மருத்துவர்கள் எங்களுக்கு உதவி தான் செய்தார்கள் அப்படின்னு எப்படியாவது வீடியோ போட முடியுமா அப்படின்னு டைரெக்டாக டாக்டர் கேட்கல. பிரச்சனை பண்ணும்போது மட்டும் தாசிலார் வந்தார், டாக்டர் வந்தார், விங்கெல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த கேட்கும் பொழுது இந்த இதை வந்து பெருசாக பிரச்சனையாகக்கூடாதுங்கிறக்காக நர்ஸு மூலியமாக தூதுவிட்டு ப்ளீஸ் எப்படியாவது ஒரு வீடியோ போட்டுருங்க, நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம், டாக்டர்கள்லாம் உதவி செஞ்சாங்க, தொப்புள் கொடியை கட் பண்ண முடியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் ஃபோன் பண்ணும்போது டாக்டர்கள் வந்து 70 பேர் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு எப்படியாவது ஒரு வீடியோ போட்டுருங்கன்னு நர்ஸு மூலியமாக தூது விட்டாங்களாமா. இதை கேட்குறதுக்கு தில்லு இல்லையா, வீட்டுக்கு வந்தீங்களா இல்லையா, வீட்டுக்கு வந்தீங்களா இல்லையா, சோறு கேட்டிங்களா, டீ கேட்டிங்கல்ல, சண்டை போட்டிங்கல்ல, பிரச்சனை பண்ணிங்கல்ல, ஏன் இப்போ ஓப்பனாக ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே, என்ன பயப்படுறாங்க, ஃபோன் பண்ணி கேட்டால் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டுருவாங்களோன்னு பயப்பட்டு இப்போ டைரெக்டாக ஃபோன் பண்ணாமல் நர்ஸு மூலியமாக ஃபோன் பண்ணி இதை பிரச்சனை பண்ண வேண்டாம், அது எப்படியாவது வந்து இதை நம்ம தடுத்துருவோம் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. இன்னொன்று, குழந்தைக்கு எப்படியாவது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி வீட்டை குழந்தை பெற்றுக்கிட்டால் அந்த குழந்தைக்கு ஆபத்துங்கிறத ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக நிறைய ஷூட்டிங் வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு மொத்த டிவி சேனலும் மொத்த சுகாதாரத்துறையும் இந்த குழந்தையின் மூலியமாக இனிமேல் உலகத்தில் வீட்டில் பிரசவம் பெற்றுக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வரதுக்கும் என்னை போன்ற இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கேஸ் போடுறக்கும் டார்ச்சர் பண்ணுறக்கும் அரெஸ்ட் பண்ணுறக்கும் ஒரு மிகப்பெரிய கும்பல் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கு. இந்த பிளான் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டுருக்காங்கன்னு. ஆனால் அது இந்த மாதிரி நிறையா பிளான் இருக்குது போல் இருக்கு. அதில் ஒரு பிளான் தான் இது. இந்த பிளான் தோற்று போனனால எல்லாம் வீட்டில் உட்காந்து என்ன செய்யறதுன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு. எனவே நாம் உடனடியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டாவிட்டால் கண்டிப்பாக நாம் ஆபத்தான நிலைக்கு கண்டிப்பாக செல்வோம் என்பதை இந்த பதிவின் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி மாமியார் வீட்டில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரையும் விட்டு வைக்காமல் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கே நர்ஸு டெய்லி வராங்களாமா, வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாமா, நாங்கள் கூடவே இருப்போம், நாங்கள் மருந்து கொடுப்போம், தடுப்பூசி போடுவோம், நீங்கள் ஒன்றும் கேட்டுக்கூடாதுன்னு சொல்லி, இல்லைனா ஏன் வேலை போயிருன்னு சொல்லி பாவம். இங்கே பாருங்கள், இப்போ நான் நிறைய பேர்த்த பேசுகிறேன்ல, எல்லாருமே பாவம், ஏன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, கொடுக்குற சம்பளத்துக்கு கூலிக்கு வேலை செய்கிறாங்க, இவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, இதுதான் ஒரு காமெடி. காலேஜில் பாடம் நடத்துகிற எந்த டீச்சருக்கும் பாடம் நடத்த தெரியாது, வைத்தியருக்கு வைத்தியம் தெரியாது, அரசியல்வாதிக்கு அரசியல் தெரியாது, உனக்கு மட்டும் தெரியுமான்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது, நான் கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் சுற்றி சுற்றி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், வேணா வாங்க கற்றுக் கொடுக்குறோம். இப்படி அந்த நர்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் அங்கன்வாடியோட ஹெட்டு அவங்க வந்து டார்ச்சர் பண்ணி இப்போது 11th குழந்தை பிறந்திருக்கு, இன்றைக்கி வந்து 15 நாள் ஆச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 42 நாள் நாங்கள் வந்து எங்களுடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருப்போன்னு டெய்லி நர்ஸு வந்து வீட்லேயே உட்காந்துக்கிறாங்களாமா. இப்போ இது என்னென்னா, இவங்க இந்த சதீஷ் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்காரு, ஏன்னா எல்லாம் பயமாக இருக்கிறாங்க, எல்லாம் அப்செட்டாக இருக்கிறாங்க. இந்த அவங்க அம்மாவுக்கு இப்போ என்ன பயம்னா, நர்ஸு ஏதாவது குழந்தையோட வாயில் போட்டு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தி வீட்டில் பிறந்த குழந்தை நல்லா இருக்காதுன்னு நிரூபிச்சிருவாங்களோ அப்படின்னு இந்த அம்மாவுக்கு இப்போது அந்த டோட்டல் ஃபேமிலிக்கு யார் வந்தாலும் அலர்ஜியாக இருக்காமா, இந்த நர்ஸு வந்தாலோ டாக்டர் வந்தாலோ ஏதோ பைக் வந்தால் டூ வீலர் வந்தாலோ பார்த்த பயமாக இருக்காமா. யோசிச்சு பாருங்கள், நல்லா இருந்த ஒரு அம்மாவை ஒரு குடும்பத்தை சீரழிச்சிருக்காங்க இந்த அலோபதி மருத்துவத்தின் அராஜகம். இப்போ அவங்க பயந்து போய் உட்காந்துருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரில. இவருக்கு அந்த டோட்டல் ஃபேமிலிக்கு பயமாமா. இவர் சொல்கிறாராமா, நாலே நாளுங்க நான் இவ்வளோ தில்லான ஆளுங்க, ஆனால் 4 நாளில் என்னை உடச்சிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் என்ன அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கோம், லோன் கட்டணுங்க, வேலைக்கு போகணுங்க, சம்பாதிக்கணுங்க, குழந்தை பிறந்திருக்குங்க, நான் லீவ் போட்டு உட்காந்துருக்கிறேன், பயமாக இருக்குது, பைத்தியம் முடிச்சிடுவோமான்ருக்கு, என்ன செய்யறதுனே தெரில, இங்கே வீட்டை சுற்றி 300 வீடு இருக்குது, ஒருத்தர் கூட வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன நடக்குதுனே தெரில, எனக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை வந்து ஏதாவது ஜெயில் இருக்கிறோமா தெரியல, சுதந்திரம் இருக்கான்னு தெரியல, எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கே பயமா இருக்கு, நீங்க ஏதாவது யூடியூப்ல போட்டு அதுக்கப்புறம் என்ன ரொம்ப பிரஷர் பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு நாங்கள் ஊர்ல சுத்தணும், நாளைக்கு ஏதாவது எங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் ஒரு அலோபதி டாக்டர் போகும்போது நீ தாண்டா சொன்னேன்னு சொல்லி எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறார். இது ஒரு விஷயம் தெரியுங்களா, இவர் ஏன் தெரியுமா வீட்டிலே சுகப்பிரசவம் பெற்றுக்கணும்னு நினச்சாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இவரை வீட்டை சுற்றி கடந்த கொஞ்ச நாளில் 3 பேர் 8வது மாதத்தில் வயிற்றுலேயே குழந்தை செத்துருச்சாமா.
இந்த மூணு பேருமே ரெகுலராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க 8வது மாதத்தில் ஹாஸ்பிட்டல்லையே இந்த குழந்தை இறந்து போச்சு, உடனே அபார்ஷன் பண்ணி எடுக்கணும், ஜிகா வைரஸு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. இந்த மூணு குழந்தையும் பார்த்த இவங்க இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து வீட்டில் குழந்தை பெற்றிருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி, ஹாஸ்பிட்டலுக்கே வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகப்பிரசவம் ஆகும், அந்த குழந்தை டவுன் சென்ட்ரோ, ஆர்டிசம், ஓடிஹெச்டி, ஏடிஹெச்டி, பிடிஹெச்டி இல்லாமல் பிறக்கணும்னு எந்த அலோபதி மருத்துவருக்காக சொல்வதற்கு அதுக்கு வாக்கு கொடுப்பதற்கு அதுக்கு கேரண்டி கொடுப்பதற்கு தில் இருக்கிறதா? இல்லை இல்லை, அந்த மூணு பேர் செத்தாங்கல்ல அதே ஊர் தானே, அவங்க பேர் சொல்ல விரும்பலை பாவம். அந்த மூணு குழந்தைக்கு செத்ததுக்கு காரணம் அலோபதி மருந்து தானே. இப்போ அங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்தீங்களா, சோறு கேட்டிங்களா? இங்கே பாருங்க, இந்த பதிவு நான் ஏன் ஏற்படுத்துகிறேன்னு சொல்கிறேங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுங்க, நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும். அதாவது பரவாயில்ல, இன்றைக்கி 15ஆம் தேதிங்க, இன்றைக்கி காலையில் மறுபடியும் இன்னொரு நர்ஸு ஃபோன் பண்ணி உங்கள் குழந்தையோட கண் வந்து நாங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், அந்த கண் வந்து எல்லோவாக இருந்துச்சு, அதனால் அதுக்கு உடனே வந்து நம்ம ஒரு ஊசி போடணும், அது உடனே ஏதோ ஒரு சிகிச்சை கொடுக்கணும், அதனால் உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டுவாங்கன்னு இப்பவும் ஃபோன் வந்துகிட்டே இருக்காமா? எந்த ஃபோனுமே சதீஷ்க்கு வரது இல்லையாமா? அவங்க பேரண்ட்ஸ் தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களாமா? எனவே நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். திருப்பூர் கலெக்டர் அவர்களே, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, கலெக்டர் அப்படின்னா இப்போது நம்ம வீட்டிலலாம் குழந்தைய வளர்த்தும் போது நீ பெரிய ஆளாக கலெக்டராக வரணும்னு சொல்லுவாங்க. கலெக்டர்னு என்னென்னா சொந்தமாக யோசிச்சு முடிவெடுக்கணும், ஆனால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களது மினிஸ்டர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்பீங்கன்னா அப்புறம் நீங்கள் கலெக்டர் ஆகணும். அப்போது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று திருப்பூர் கலெக்டரை நான் நேரடியாக கண்டிக்கிறேன். ரெண்டாவது டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள், நீங்கள் இனிமேல் இந்த வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, வெளியிலேருந்து கத்தக்கூடாது, கத்தனீங்கன்னா நான் வந்து உங்கள் வீட்டு மூலம் கத்துவேன். மூணாவது தாசில்தார் அவர்கள், வாங்க சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க, சோறு போடுறேன், டீ கொடுக்குறேன், வேணா காசு கொடுக்குறேன், இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க. அடுத்தது பிரசாந்த் தாமரை கண்ணன், இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் உங்கள் வேலை, இந்த கேட்டை தாண்டி வெளியே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சாதாரண ஆள் தான் இந்த டாக்டரு அப்படின்னு அடுத்தவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் எதுவும் பண்ணக்கூடாது. அது உங்கள் மேதிகாரர் சொன்னால் நான் போக மாட்டேன்னு சொல்லுங்கள், இல்லை வேலை ரிசைன் பண்ணுங்கள், அது உங்கள் பிரச்சனை, வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது. இந்த டிடி குரூப்பு என்னமோ ஒரு 75 பேர் வரீங்களாமா, அடுத்த முறை வாங்க நாங்கள் 2500 பேர் வரோம், வந்தவங்க அத்தனை பேர்த்தி அவுர் சோர்ஸ் பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் டார்ச்சர் பண்ணுறோம். அநியாயமா இல்லை, 75 பேர் ஆமாம், கும்பல் வருதாமா இதுக்கு, இந்த கும்பல்னு அந்த கும்பல் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும், எனக்கு இன்னும் தெரியல என்ன கும்பல்னு. அதுக்கப்புறம் இந்த நர்ஸுக பாவ நர்ஸுக ஏதோ வேலைக்கு இருக்காங்க, டாக்டர் சொன்னால் கேட்பாங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம். இவங்களையெல்லாம் சொல்லி குறையிலைங்க, இவங்க எல்லாமே சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, அதிகாரி சொன்னால் கேட்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா சுகாதாரத்துறை மினிஸ்டர், அவரை தான் கேள்வி கேட்கணும். அவரை கேட்ட என்ன சொல்லுவார், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஹோம் மினிஸ்டரும் பாரு, சரி ஹோம் மினிஸ்டர் போட்டால் அவரும் சொல்லுவார், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எல்லாமே சிஎம் தான் சொல்லுவார். முதலமைச்சரை பார்த்தா ஒருத்தர் மிக்சர் சாப்பிட்டு உட்காந்துருந்தார், சரின்னு சொல்லி இன்னொருத்தர் பார்த்தா அவரும் மிக்சர் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் பீச்சில் போய் தியானம் பண்ணுறாரு, இவர் அவரை போய் சேர்றாரு, இவர் பிரிகிறாரு, சரி அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது பாவம், அதுகளுக்கும் ஒன்றும் தெரியாதுங்க, வெள்ளை வெள்ளி மூடி சுற்றிட்டு இருக்குதுங்க. சரி அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு கேட்டால், சரி பிரதமர்கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் செல்ஃபி எடுத்து சுற்றிட்டு இருக்கிறாரு. இனிமேல் நமக்கு நாமே திட்டம் தான் போல் இருக்குது, நமக்கு நாமே காப்பாற்றிக்கணும் போல் இருக்குது, எல்லோரும் இருக்காங்க ஆனால் யாருனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லிட்டுருக்கேன், அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுத்தால் தான் இனிமேல் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த இலுமினாட்டிகள் அப்படிங்கிறது, ஸோ உலகில் உள்ள எல்லா துறையையும் லாக் போட்டிருக்கிறது இந்த இலுமினாட்டிகள், அவன் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, டைரெக்டாக வந்து முதலமைச்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க மினிஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க, மினிஸ்டர் வந்து அதிகாரி கொடுக்குறாங்க, அதிகாரிகள் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ பிரச்சனை வந்து இங்கே இருக்கிற டாக்டரோ கலெக்டரோ கிடையாது, இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன். எனவே வருங்கால ஐநா சபை பொதுச் செயலராக இருக்க போகிற நான் உங்களுக்கு கூறிக்கொள்வது என்னவென்றால், நாம் அனைவரும் ஒன்று சேருவோம். இந்த மாதிரி விஷயங்களை உடனடியாக நாம் கண்டித்து, எனவே சதீஷ் அவர்களுக்கு பாதுகாப்பை நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே சதீஷுக்கும் அவர் குழந்தைக்கும் எது நடந்தாலும் அது முக்கிய அனைத்து பொறுப்புகளும் சுகாதார மினிஸ்ட்ரியே சாரும் என்றுமையும், எனவே அந்த குழந்தையை காப்பாற்றுமாறும் தமிழக மக்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இப்போ ஒரு சின்ன கேள்வி, ஜெயலலிதா வந்து 75 நாளாக ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாங்க, அப்போ இந்த டீமெல்லாம் எங்கே போயிருந்தீங்க, இந்த கலெக்டரு, இந்த தாசில்தார் அவங்களாம் போய் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே பார்க்கல இல்லையா, இழிச்சு வேணாம் தான் வீட்டுக்கு வருவீங்க,
சரி சரி, இப்போல்லாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன சொல்கிறீங்கன்னா, இனிமேல் இனிமேல் வந்து யாராவது வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து கலாட்டா பண்ண வந்தால், பொதுமக்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி வெளியே வந்து கற்று கற்றுன்னு கற்றுங்க. ஆபத்து ஆபத்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கற்று கற்றுன்னு கத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சுக்க கூப்பிட்டு எல்லோரும் வாங்க, கேமரா எடுத்துகிட்டு வாங்க, ஷூட்டிங் எடுங்க, ஷூட்டிங் எடுங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஷூட்டிங் எடுத்து வச்சுருந்தா இப்போ நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்லுவீங்க, நான் சொல்கிறதெல்லாம் பொய்யும்பீங்க, ஏன்னா செல்ஃபோனை பிடுங்கியாச்சு, ஃபுல்லாக லாக் பண்ணியாச்சு. அவர் கையில் செல்ஃபோனை கொடுத்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா